நானே ராணி மேரி கல்லூரியில் என்னுடைய முதல் வேலைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு உதவி பேராசிரியராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பணி நியமன ஆணை எனக்கு வேறு இடத்திலே வழங்கப்பட்டிருந்தது. அப்பொழுது நான் பாலூட்டுகின்ற தாய், என்னுடைய தந்தை அப்பொழுது அமைச்சராக இருக்கின்றார். நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள், பேராசிரியர்கிட்ட போய் சென்னையிலே ஒரு கல்லூரியில் எனக்கு இடம் வாங்கி கொடுக்க சொல்லுங்கள், ஏனென்றால் குழந்தை வச்சிருக்கிறேன், ரொம்ப சிரமம் வெளியூருக்கு போகிறது அப்படின்னு என்னுடைய அப்பா மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். மறுபடியும் நான் சென்று கேட்ட பொழுது உன்னுடைய தந்தையிடம் நீ சொல்லவில்லையா என்று கேட்டார். என்னுடைய தந்தையைத்தான் நான் பார்க்க வந்திருக்கிறேன் என்று சொன்னேன். நமக்கு நம்முடைய வீட்டிலே இருக்கின்ற குழந்தைகள் அனைவரும் கல்வி அறிவு பெற்று தன்மானத்தோடு நாம் நம்முடைய குடும்பத்தை தலைநிமிர செய்ய வேண்டுமென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் மிக முக்கியமாக மாண்புமிகு தளபதி அவருடைய ஆட்சியிலே தான் அது நடைபெறும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தகைய கூட்டங்கள் நடைபெறுகின்றன. ஐயா, பேராசிரியர் அவருடைய பெருந்தகையினுடைய கொள்கை என்ன? தன்மானம், இனமான உணர்வு, தமிழன் இந்த பூமியிலே, இந்த பூமி பந்திலே, இந்தியா என்கின்ற இந்த நிலப்பரப்பிலே, அதிலும் மிக குறிப்பாக இந்திய துணைக்கண்டத்திலே தமிழன் தமிழச்சிகள் யாருக்கும் குறைந்தவர்களல்ல, யாருக்கும் தாழ்ந்தவர்களல்ல, யாருக்கும் தாழாமல் யாரையும் தாழ்த்தாமல், யாருக்கும் அடிமையாக இல்லாமல் யாருக்கும் எஜமானர்களாக இல்லாமல், தங்களுடைய படிப்பறிவினால், சுய சிந்தனையினால், சுய மரியாதையினால் நாம் அனைவரும் திராவிட இனம் நமக்கு என்று தனியே ஒரு மொழி உண்டு, பண்பாடு உண்டு, சிறப்பு உண்டு. இதனை உணர்ந்து நம் முழு உரிமைகளோடு இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வேண்டும் என்பதுதான் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர், பேராசிரியர் பெருந்தகை இவர்கள் வகுத்து தந்த கொள்கை. அந்த கொள்கையை, இப்போ கொள்கை அப்படின்னா ஏதோ பெரிய பெரிய புஸ்தகத்திலிருந்து படிச்சுட்டு வந்து மேடையில் நாங்கள்லாம் பேசுகிற விஷயம் கிடையாது. உழைக்கிறவனுக்கு உடனே அவனுடைய வியர்வை உலர்வதற்குள் கூலியை கொடு அப்படின்னு சொல்வதற்கு நமக்கு பெரிய காரல் மார்க்ஸ் தேவையில்லை. ஊர் பக்கம் இல்லை, எங்கேயாவது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அங்கேயே தெரியும். உழைத்து முடித்தவர்களுக்கு உடனடியாக கூலியை கொடுக்க வேண்டும் என்பது நம்முடைய வாழ்வியல் அனுபவம். அந்த உழைப்பவர்களுக்கு, பாட்டாளி மக்களுக்கு உரிய கூலியை அவர்கள் தன்மானம் கொஞ்சமும் குறைவுபடாமல் கொடுக்க வேண்டும் என்று தன்மானத்தையும் சேர்த்து வைத்து அந்த கூலியை அவன் தலை நிமிர்ந்து கேட்க வேண்டும் என்பதையும் முன்வைத்ததுதான் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட இயக்கம். இதுதான், இது ஏதோ புஸ்தகத்தில் படிச்சுட்டு வந்து பேசுகிற விஷயமே கிடையாது. இங்கே மேடையிலே இத்தனை பேர்கள் அமர வைக்கப்பட்டு இத்தனை பேர்களும் இந்த நோட்டீஸிலே ஏன் எழுதப்பட்டிருக்கின்றன என்றால், இந்த மேடை 30 வருடங்களுக்கு முன்பாக சமூகத்திலே அடிநிலையிலே இருக்கின்றவர்களுக்கு கிடைத்திருக்காத மேடை. குப்பன்களும் சுப்பன்களும் இங்கே உட்கார முடியாது. ஒரு வர்க்கத்தை சார்ந்தவர்கள் அல்லது பணக்கார வர்க்கத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே மேடையிலே அமர வைக்கப்பட்டு அவர்கள் பெயர்கள் மட்டுமே உச்சரிக்கப்பட்டு கொண்டிருந்தன. திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம் வந்தது, அத்தனை பேரும் சமூகத்தின் அடித்தட்டிலே இருக்கின்ற மக்களுக்காக உழைக்கின்றவர்களை மேடைக்கு கூப்பிடுங்கள், அவர்கள் தோளிலே இருக்கின்ற துண்டை இடுப்பிலே கட்டி வைக்கப்பட்டிருந்த அந்த நிலையை மாற்றி அந்த துண்டை மறுபடியும் அவர்களுக்கு பொன்னாடையாக அணிவியுங்கள், அவர்களுக்கு மேடையிலே நாற்காலி அமைத்து அமர செய்து அழகு பாருங்கள். இதுதான் இந்த தன்மரியாதை, தன்மான உணர்வு, சுயமரியாதையோடு ஒவ்வொரு தமிழனும் இருக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக அடியெடுத்து வந்த சமூக நீதி பார்வை. இந்த விஷயத்துல தான் இந்த கொள்கைகளை எல்லாம் எப்படி உங்களுக்கு திட்டங்களா கொடுக்கிறது. உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார், நான் மேற்சொன்ன இத்தனை கொள்கைகளின் வழி நம்முடைய முதலமைச்சருடைய ஆணைப்படி அவர் என்னென்ன விஷயங்கள் செய்திருக்கின்றார். இப்போ இந்த பகுதியில் குறிப்பாக இந்த சட்டமன்ற தொகுதிக்கு 1.70 லட்சம் செலவில் புதிய தெரு விளக்குகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அது அவருடைய முயற்சியிலே நடந்த விஷயம். இப்போ நீங்கள் மழை நீர் ஒரு வெள்ளக்காடாக மாறுகின்ற பெரிய அபாயத்தை சந்திக்கின்ற பகுதி இது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், அம்மாமார்கள் எவ்வளோ சிரமப்பட்டிருக்கோம். நானே இங்கே 2-3 முறை ஆய்வுக்கு என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கிறார். முழங்கால் அளவு சேரும் சகதியுமாக இருக்கின்ற தண்ணீரில் தத்தளிக்கின்ற பகுதி இந்த பகுதி. இந்த தடவை மழை வந்தப்ப எவ்வளவு சிரமங்களுக்கு இடையிலும் அதை ஓரளவுக்கு சரி செய்தார்களா இல்லையா அம்மாக்கள் தான் சொல்லணும்.
அந்த அளவிற்கு சிரமப்படாமல் ஓரளவிற்கு நாம் அந்த ஸ்டாம் வாட்டர் டிரைனேஜ் மழை நீர் வடிகால்களை அமைத்து சென்னையை அந்த அபாயத்திலிருந்து அந்த சிரமத்திலிருந்து நாம் கடந்து வர செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் நமக்கு இட்டிருந்த ஆணை. ஏன்னா அவர் வந்து அடித்தட்டு மக்கள், சமூகத்திலே ஒடுக்கப்பட்டிருக்கின்ற மக்கள் அவர்கள் சிரமப்படக்கூடாது என்பதுதான் சமூக நீதிக்கான அடித்தளமாக வைத்து செயல்படுகின்றார். இப்போ அந்த மழையின் பொழுது ஒரு 150 HP மோட்டார் மூலம் இந்த பகுதியில் முழுவதுமாக இருக்கிற தண்ணீரை நம்முடைய பகுதி செயலாளர்கள் ராசாவாகட்டும், கண்ணன் அவர்களாகட்டும், சட்டமன்ற உறுப்பினராகட்டும், மாமன்ற உறுப்பினர்களாகட்டும், இங்கே இருக்கின்ற அத்தனை பேரும் உங்களோடு தெருவில் நின்று அதனை வெளியேற்றியதை நான் பார்த்திருக்கின்றேன், மக்கள் அனைவரும் பார்த்தார்கள். இப்படி மக்களோடு மக்களாக இருந்து உங்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்பதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய, இந்த வெற்றியான ஆட்சியினுடைய செயல்பாடு. இப்போ இது போக சில இடங்கள்ல இந்த மழைநீர் வடிகால் இன்னமும் அமைக்கப்படவில்லை என்கின்ற ஒரு குறை இருக்கின்றது. 15 கோடி மதிப்பீட்டில் மழைநீர் வடிகால் அமைக்க நிதி பெற்றிருக்கின்றார் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர். அந்த பணிகள் நிறைவடைந்திருக்கின்றன. சில பகுதி வந்து விட்டு போயிருக்கலாம், அவையும் முழுமையாக முடிக்கப்பட்டுவிடும் என்று இந்த மேடையிலே நான் உறுதியளிக்கின்றேன். திராவிட முன்னேற்ற கழகம் சொல்வதை செய்கின்ற ஆட்சி, செய்வதை மட்டுமே சொல்லி ஆட்சிக்கு வருகின்ற ஒரு இயக்கம். அந்த வகையிலே தான் எந்த கொள்கைகளை முன்வைத்து, இப்போ பேராசிரியரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு பலவிதமான ஒரு ஆளுமையினுடைய அங்கங்கள் இருக்கின்றன. அவர் ஒரு பேராசிரியராக தன்னுடைய பணி அனுபவத்தினாலும் கல்வி தகுதியினாலும் கல்லூரிகளிலே பணியாற்றிய அந்த மேதமைக்கு உரியவர். சட்டமன்றத்திலே உறுப்பினராக கிட்டத்தட்ட 5 முறைக்கு மேல் இருந்தவர், 2 முறை மேலவை உறுப்பினர், 1 முறை நாடாளுமன்ற உறுப்பினர், பலமுறை அமைச்சர். ஐயா அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட பின்புதான் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், அந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை என்று அந்த பெயரையே மாற்றி அமைத்தார். அதுல எவ்வளவு மனிதாபிமானத்தோடு அவர் செயல்பட்டார். ஏன்னா நல்லவங்களா இருக்கலாம், வல்லவங்களா இருக்கலாம், ஆனா மக்களுடைய குறிப்பா பெண்களுடைய கஷ்டத்தை புரிந்து கொள்கின்றவர்களாக இருக்க வேண்டும். இப்போ ஆசிரிய பணிக்கு விண்ணப்பிக்கின்ற மகளிர் எத்தனையோ பேர் இருக்கலாம். பேராசிரியர் அவர்கள் கல்வி அமைச்சராக இருந்த பொழுது யாராவது பெண்மணிகள் வேலைக்கு விண்ணப்பித்து அவரிடம் அந்த இன்டர்வியூ வந்தால் அல்லது பணி நியமன ஆணை வந்தால் அவர் சொல்லுகின்ற ஒரே, அவர் இடுகின்ற ஒரே ஆணை என்னவென்றால், அந்த பெண்களுக்கு அவளுடைய வீடுகளுக்கு அருகிலே இருக்கின்ற பள்ளிகளில் வேலை நியமனம் வழங்கப்பட வேண்டும். மாறுதல் கேட்டாலும் அவர்களுக்கு அருகிலே இருக்கின்ற இடங்களில் உடனடியாக, பெண்கள் என்றால் உடனடியாக நீங்கள் கொடுத்து விட வேண்டும் என்பதுதான் அவருடைய அந்த ஆணையாக இருந்தது. நானே ராணிமேரி கல்லூரியில் என்னுடைய முதல் வேலைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு, ஒரு உதவி பேராசிரியராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பணி நியமன ஆணை எனக்கு வேறு இடத்திலே வழங்கப்பட்டிருந்தது. அப்பொழுது நான் பாலூட்டுகின்ற தாய், என்னுடைய தந்தை அப்பொழுது அமைச்சராக இருக்கின்றார், தந்தையாரிடம் சென்று கேட்கின்றேன், நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் பேராசிரியர்கிட்ட போய் சென்னையிலே ஒரு கல்லூரியில் எனக்கு இடம் வாங்கி கொடுக்க சொல்லுங்கள், ஏனென்றால் குழந்தை வச்சிருக்கிறேன், ரொம்ப சிரமம் வெளியூருக்கு போகிறது அப்படின்னு. என்னுடைய அப்பா மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். நான் ஒரு அமைச்சராக இருக்கிறேன், நானே சென்று சிபாரிசெல்லாம் பண்ண முடியாது, நான் பாலூட்டுகின்ற தாய் அப்படின்னு ஒரு டாக்டர்கிட்ட முறையாக சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நீயே போய் பேராசிரியரை பாருங்க. நானே ஒரு ஐஎம் எ நர்சிங் மதர் என்று என்னுடைய கைனகாலஜிஸ்ட் டாக்டர்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு பேராசிரியர் பெருந்தகையை போய் பார்த்து, இது மாதிரி எனக்கு உடனடியாக வெளியூரில் சென்று பணியாற்றுவது என்றால் சிரமம், சென்னையிலேயே ஒரு கல்லூரியிலேயே போட்டு கொடுங்கள் என்றவுடன் அவர் சிரித்து கொண்டே கேட்டார். ஏனென்றால் அண்ணா நகரிலே இருக்கின்ற வள்ளியம்மாள் கல்லூரியில் நான் பணிபுரிவதற்கு முதன் முதலாக கடிதம் கொடுத்து அனுப்பியவர் பேராசிரியர் தான். ஆக்கி பரந்தாமனார் என்கின்ற மிகப்பெரிய தமிழ் பேராசிரியர் அமைத்த அந்த கல்லூரி, அந்த கல்லூரியிலே பணிவாய்ப்பை வாங்கி கொடுத்தவரும் அவர்தான். மறுபடியும் நான் சென்று கேட்ட பொழுது, உன்னுடைய தந்தையிடம் நீ சொல்லவில்லையா என்று கேட்டார். என்னுடைய தந்தையைத்தான் நான் பார்க்க வந்திருக்கிறேன் என்று சொன்னேன். உடனடியாக சிரித்து கொண்டு அந்த ஆணையின்படி தெர் இஸ் எ ரூல், வழிவகை இருக்கின்றது பாலூட்டும் தாய்மார்களுக்கு என்று. ஆகவே சட்ட விதிகளை எதனும் தளர்த்தாமல் அந்த விதிகளுக்கு உட்பட்டு சென்னை ராணிமேரி கல்லூரியிலே எனக்கு அவர் பணி நியமன ஆணையை வழங்கினார்.
பேராசிரியர் அவ்வளவு மிகச் சரியாக விதிகளை பின்பற்றுபவர். அவருடைய பேச்சிலே குழைவு இருக்காது, ஆனால் தெளிவு இருக்கும். அவருடைய பேச்சிலே கம்பீரம் இருக்கும், கனிவு இருக்கும், ஆனால் எந்த விதத்திற்கும் வளைந்து கொடுக்கின்ற விதத்திலே அவருடைய பேச்சு இருக்காது என்று பேரறிஞர் அண்ணா சொன்னார். நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் பலமுறை சொல்லியிருக்கிறார், நீங்கள் அனைவரும் எங்களுடைய பேச்சை கேட்டால் எங்களுடைய பேச்சிலே தெரிந்து கொள்வதற்கு விஷயங்கள் இருக்கலாம். இது கலைஞர் சொன்னது. ஆனால் பேராசிரியருடைய பேச்சை கேட்க ஏன் நாங்கள் விரும்புகின்றோம் என்றால், அவரிடத்திலே நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன என்று நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் பாராட்டிய பெருந்தகை அவர். அவர் கொள்கைகளை ஏன் நாம் இன்று பேசுகிறோம் என்றால், தத்துவவாதிகள் கொள்கைவாதிகள் கொள்கைகளை இயம்புவது வழக்கம், ஆனால் அந்த கொள்கைகளை மக்களுடைய நலத்திட்டங்களாக எடுத்து செல்வது ஒரு ஆட்சியினுடைய கடமை. அந்த வகையிலே நம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கைகளை, இவர்கள் வாழ்ந்திருக்கின்ற எந்த கொள்கைகளுக்காக வாழ்ந்தார்களோ அந்த கொள்கைகளை திட்டங்களாக உங்களுக்கு கொண்டு வருவது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் என்பதை சொல்லி, இங்கே பிரதான பேச்சாளர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் உங்களிடம் பேச வேண்டும் என்பதற்காக இந்த அளவில் நான் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி.